சுரப்பிகளை பத்தி பார்க்க போறோம். சுரப்பிகள் அப்படினா என்ன? சுரப்பிகள் சுரக்கக்கூடிய பொருட்கள் என்ன? அந்த பொருட்களினுடைய வேலைகள் என்ன அப்படின்றத ஒட்டுமொத்தமா இந்த வீடியோஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுரப்பிகளை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு நாளமில்லா சுரப்பி, இன்னொன்னு நாளமுள்ள சுரப்பி. நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்றது ஹார்மோன்களை உற்பத்தி செய்பவர்களாக இருக்கு. நெக்ஸ்ட் நாளமுள்ள சுரப்பிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்புல நொதிகள், உமிழ்நீர், வியர்வை, பால் சுரப்பிகள் இது எல்லாமே நாளமுள்ள சுரப்பிகளுக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நாளமில்லா சுரப்பியை பத்தி பார்க்கலாம். நாளமில்லா அப்படின்னா எந்த விதமான ஒரு குழாய் அமைப்பும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருட்களை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வால்வு ப்ரெசன்ட் ஆயிருக்கு, இல்லை ஒரு டியூப் ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை நாளமுள்ள சுரப்பின்னு சொல்லுவோம். அந்த குழாய் மாதிரியான அமைப்பு இல்லை அப்படின்றது தான் நாளமில்லா சுரப்பி. ஓகேங்களா? அப்போ என்னாகும், இதில் சுரக்கக்கூடிய பொருட்களை நம்ம ஹார்மோன்கள் சொல்லணும். அப்போ அந்த ஹார்மோன்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரத்தத்தின் மூலியமாக கடத்தப்படுகிறது. இதுதான் நாளம் இல்லா சுரப்பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாளம் உள்ள சுரப்பி. நாளம் உள்ள சுரப்பினா ஒரு குழாய் மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நொதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய நொதிகள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைசோசைம். இப்ப இந்த நொதிகள் எல்லாமே உற்பத்தியாகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வால்வு தேவைப்படுது. அந்த வால்வு மூலியமாகத்தான் அந்த நொதிகள் எல்லாமே கடத்தப்படுது. இதெல்லாமே நாளம் உள்ள சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப நாளம் இல்லா சுரப்பிகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்பை நம்ம எண்டோக்ரைனாலஜின்னு சொல்றோம். இந்த எண்டோக்ரைனாலஜி நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை அப்படின்னா தாமஸ் அடிசன். உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா க்வெஸ்சன்ஸ் எதுல இருந்து வரும் அப்படின்னா நாளமில்லா சுரப்பிகள் இருந்தா வரும். அப்ப நாளமில்லா சுரப்பிகளை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, அதுல என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நாளமில்லா சுரப்பிகளை மூணு பகுதியா பிரிக்கிறாங்க. ஒன்னு முழுமையான நாளமில்லா சுரப்பி, செகண்ட் ஒன் நரம்புசார் நாளமில்லா சுரப்பி, மூணாவது ஒன் பகுதி நாளமில்லா சுரப்பி. முழுமையான நாளமில்லா, முழுக்க முழுக்க ஹார்மோன்களை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை தான் நம்ம முழுமையான நாளமில்லா சுரப்பின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்ட் சுரப்பி, பேரா தைராய்ட் சுரப்பி, அட்ரினலின் சுரப்பி, தைமஸ் சுரப்பி, இது எல்லாமே முழுமையான நாளம் இல்லா சுரப்பிகள். நெக்ஸ்ட் நரம்புசார் நாளமில்லா சுரப்பிகள். நரம்புசார் நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்றது நரம்பு மண்டலத்தினுடைய பணிகளையும் செய்யும், அதே மாதிரி ஹார்மோன்களுடைய பணிகளையும் செய்யும். எடுத்துக்காட்டா நம்ம ஹைப்போதாலமஸ் சொல்லலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பகுதி நாளமில்லா சுரப்பி. பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி அப்படின்னு அர்த்தம். அப்போ பாதி நாளமில்லா சுரப்பிகளாகவும் பாதி மற்ற வேலைகளையும் செய்யக்கூடியதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கணையத்தை எடுத்துக்குவோம். கணையம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஒரு இலை மாதிரியான அமைப்பை தான் நம்ம கணையம்னு சொல்றோம். இந்த கணையத்துக்கு உள்ளார்ல லாங்கர்ஹான் திட்டுக்கள் பிரசன்ட் ஆகி இருக்கும். இந்த லாங்கர்ஹான் திட்டுக்கள்ல தான் ஆல்பா செல், பீட்டா செல், டெல்டா செல்னு மூணு விதமான செல்கள் இருக்கும். இந்த மூணு செல்களுமே ஒவ்வொரு ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்சுலின், குளுக்கோகான், சோமாட்டோஸ்டாட்டின், இது மட்டும் இல்லாம இது மூணுமே ஹார்மோன்கள். ஓகேங்களா? இந்த ஹார்மோன்களை மட்டும் இல்லாம கணைய நீர்களையும் உற்பத்தி செய்யும். அதனாலதான் இதை பகுதி நாளமில்லா சுரப்பிகள் சொல்றோம். வேற என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடல் பாதை, எபித்தீலியம், சிறுநீரகம், இதயம், இனசெல்கள். இனசெல்கள் வரும்போது அண்டசெல், விந்து செல், நெக்ஸ்ட் தாய்சே, இணைப்பு திசு. ஓகேங்களா? அப்ப நாளமில்லா சுரப்பிகளை மூணா பிரிக்கிறாங்க. ஒன்னு முழுமையான நாளமில்லா சுரப்பி, இன்னொன்னு பகுதி நாளமில்லா சுரப்பி, இன்னொன்னு நரம்பு சார் நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க முழுக்க என்ன சொன்னோம் நம்ம? ஹார்மோன்களை சுரக்குது, ஹார்மோன்களை சுரக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப ஹார்மோன்கள் அப்படின்னா என்ன? அந்த ஹார்மோன்களுடைய வேலை என்ன? ஃபர்ஸ்ட் ஹார்மோன் அப்படின்ற ஒரு சொல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் அப்படின்னு பார்த்தோம்னா டபிள்யூஹெச் பேலிஸ், இஹெச் ஸ்டார்லிங் அப்படின்ற ரெண்டு சயின்டிஸ்ட். 1909
ஹார்மோன்ற வார்த்தை ஹார்மோன்ற சொல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஓகேங்களா. ஹார்மோனுக்கான மீனிங்கா அவங்க சொல்றது தூண்டுதல். ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு இடத்த போயிட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி தூண்டுறது ஓகேங்களா. இப்ப நம்மளே நார்மலா இருக்கோம் அப்படின்னா நம்ம யாராவது தட்டி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம ஹார்மோன் தான் செய்யும். இப்ப நம்மளுடைய உள் உறுப்புகள் எடுத்துக்கோங்களேன், ஒரே ஒரு உறுப்பை மட்டும் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அது தனியாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே இன்டர் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அப்போ ஒரு உறுப்பும் இன்னொரு உறுப்பும் தொடர்பு கொள்றதுக்கு, ஒரு உறுப்பும் இன்னொரு உறுப்புகளும் பேசி கொள்றதுக்கு ஒரு பொருட்களாக உதவுறது தான் நம்மளுடைய ஹார்மோன்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய பிரைன் இருக்கு, பிரைன் தான் நம்மளுடைய கட்டுப்பாட்டு மையம் இல்லைன்னா கட்டளை இடக்கூடிய மையம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிரைன் ஏதோ ஒரு இடத்த தூண்டுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய தைமஸே இருக்கட்டும்ங்களேன், தைமஸுக்கு ஒரு வேலையை மூளை சொல்லுது அப்படின்னா அது எதன் வழியா சொல்லும்னா ஹார்மோன்கள் வழியாகத்தான் சொல்லும். ஹார்மோன்கள் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, ஹார்மோன்களுக்கு உள்ளார நிறைய வேதிப்பொருட்கள் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அதனாலதான் ஹார்மோன்களை வேதி தூதுவர் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் சொல்றாங்க. அப்போ நம்ம உடல் முழுவதுமே ஒழுங்கா இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ரீசனா இருக்கிறது ஒன்னு ஹார்மோன்கள், இன்னொன்னு நரம்பு மண்டலம். இது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து இயங்கினா மட்டும்தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளா இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒழுங்கா நடக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஹார்மோன்கள் இதோடைய வேலைகளை முடிச்சிருச்சு ஓகேங்களா. முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா டீஆக்டிவேட் ஆகி அதாவது செயல் இழந்து நம்மளுடைய கல்லீரல் பகுதிக்கு போகும். கல்லீரல் இருந்து நம்மளுடைய யூரின் வழியை அந்த ஹார்மோன்கள் வெளியேறிடும். இதுதான் என்டையரா ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. இப்போ நாளமில்லா சுரப்பிகள் நம்ம உடம்புல எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன சுரப்பிகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய தலைப்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைப்போதலாமஸ் இருக்கும். ஹைப்போதலாமஸுக்கு கீழே பிட்யூட்டரி சுரப்பி இருக்கும். பிட்யூட்டரி சுரப்பிக்கு கீழே சின்ன பாயிண்ட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதை தான் பீனியல் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்மளுடைய கழுத்து பகுதி, கழுத்து பகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தைராய்டு சுரப்பி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டிலலாம் தம்பிள்ஸ் வச்சுருந்தோம்னா தம்பிள்ஸ் என்ன ஒரு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குமோ அதே சேம் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் நமக்கு தைராய்டு சுரப்பியும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. இந்த தைராய்டு சுரப்பிக்கு பேக் சைடு நான் சொல்றது கழுத்து பகுதியில் தைராய்டு சுரப்பி இருக்குது. அந்த தைராய்டு சுரப்பிக்கு பேக் சைடில் நான்கு அரைவட்ட கோளங்கள் இருக்கும். இதைத்தான் நம்ம பேரா தைராய்டு சுரப்பின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்மளுடைய மார்பு பகுதி, மார்பு பகுதியில் மார்பு கூட்டுக்கு உள்ளார தைமஸ் அப்படின்ற நாளமில்லா சுரப்பிகள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. தலைப்பகுதி பார்த்தாச்சு, கழுத்து பகுதி பார்த்தாச்சு, மார்பு பகுதி பார்த்தாச்சு, லாஸ்ட்டாக நம்மளுடைய வயிற்று பகுதி. வயிற்று பகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகம் ரெண்டு பக்கமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சிறுநீரகத்துக்கு மேற்புறம் சிறுநீரகத்துக்கு மேலே ஒரு கேப்லக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஒரு தொப்பி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், அதைத்தான் நம்ம அட்ரினலைன்னு சொல்றோம். அட்ரினலைனுக்கு இன்னொரு பேரு சுப்ராரீனல் அல்லது சிறுநீரக மேற்புற சுரப்பி எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா. ஒன்னு அட்ரினலின், அட்ரினலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் சுப்ராரீனல் சுரப்பின்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கணையம், கணையம் அப்படின்றது நம்மளுடைய வயிற்று பகுதியில இறைப்பைக்கு சைட்ல லீஃப் லக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், இதைதான் கணையம்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இடுப்பு பகுதிக்கு கொஞ்சம் கீழே ஓகேங்களா, லோயர் அப்டமன்ல பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அண்ட சுரப்பிகளும், ஆண்களா இருந்தா விந்தக சுரப்பி வயிற்று பகுதிக்கு கீழே காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் இப்போ ஒன் பை ஒன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைப்போதலாமஸ் இருக்குன்னா ஹைப்போதலாமஸினுடைய வேலை என்ன, அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் என்ன, அதோடைய பணிகள் என்ன, இந்த மாதிரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோன் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், கூம்பு வடிவம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல நரம்பு சார் சுரப்பு செல்கள் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த நரம்பு சார் சுரப்பு செல்கள் ரெண்டு பொருட்களை உற்பத்தி பண்ணும், ஒன்னு ரிலீசிங் ஃபேக்டர், இன்னொன்னு இன்ஹிபிட்டரி ஃபேக்டர், தடை செய்யும் காரணி தூண்டும் காரணிகள் சொல்லிட்டு. மெயினா ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல உற்பத்தி
உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோனுடைய லெவலை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும், வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஹார்மோன்களுடைய அளவு அதிகமாகுது அப்படின்னா